தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஜி தமிழில் சர்வைவர் சீரிஸ் ரெண்டாவது எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து சர்வைவர் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கு, வேடர்கள் டீமா இல்லை காலர்கள் டீமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோடுக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஜி தமிழில் ஒளிபரப்பான சர்வைவர் சீரிஸ் நேற்று தான் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமர்க்கலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான டாஸ்க் வந்து நேற்றுக்கு எதுவும் ஆரம்பிக்கல. நேற்று வந்து டீம் பிரித்து அவங்கள வந்து ரெண்டு டைப்ஸாக பிரித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் டாஸ்க் வந்து இன்னைக்கு தான் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடல் கரையில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கப்பல் நிற்குது. அந்த கப்பலில் ஒரு சில பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டிரைப்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீந்தி போயிட்டு அதில் இருக்க பொருட்கள்லாம் விடுத்து திரும்ப கரைக்கு வரணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. இந்த டாஸ்க் முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தீவு ஒன்று கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அந்த மாதிரி பழங்கள் ஒரு கிடைக்கிற மாதிரியும், அது இல்லாமல் அவங்க அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ண மாதிரியும் அந்த காடு இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நெருப்பு மூட்டத்துக்கான தீ மூட்டத்துக்கான ஒரு கிட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்க வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து டாஸ்க் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு கடலில் நீந்த ஆரம்பித்தாங்க. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ராந்த் அப்புறம் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சீக்கிரமாக முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா அந்த கப்பலில் வந்து ஏறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் விக்ராந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேரில் யார் முதல்ல ஏறுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து முதல்ல அந்த இதை பிடிச்சி மேலே ஏறிட்டு அவங்க அங்கே ஃபுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த் வந்து அந்த கப்பலில் ஏறுனால ரொம்ப டயர்டாயிடுச்சு உடம்பு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் டீம் வர வச்சு அவர் வந்து நிறையா கரைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டீமில் இருக்க சரண் வந்து மேலே ஏறிடுறாரு. மேலே ஏறிட்டு அங்கே இருக்க ஒரு கயிறை தூக்கி அங்கே இருந்த டீம்ஸ்க்கு தூக்கி போட்டு அவங்கள அதை வச்சு புல் பண்ணி உள்ள வரைக்கிறதுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடர்கள் டீம் ரொம்ப சீக்கிரமாக முன்னாடி போய் அதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சீக்கிரம் கரைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மேடர்கள் டீமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி கரைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு ரவுண்டு போட்டு அதில் மண்ணில் ஏதோ ஒரு புதையல் புதைச்சி வச்சுருக்க மாதிரி வந்து எல்லாரையும் தோண்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு டீம்லேருந்து கண்டஸ்டன்ஸ் மாறி மாறி வந்து தோண்டிட்டு இருக்காங்க. அது தோன்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடர்கள் டீம் முதல்ல அதில் இருக்கிற ஒரு பாக்ஸை வந்து எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மேடர்கள் டீமில் உள்ள டீம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போயிட்டு இருந்துச்சு. பார்க்கும்போதே கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு அண்ட் என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடர்கள் டீம் வந்து வின் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெருப்பு மூட்டத்தில் கிட்டே வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேடர்கள் டீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிடைக்குது, அந்த தீவு நல்ல தீவு வந்து கிடைக்குது அப்படின்றது தான் முதல் இதில் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரைப்ஸும் பிரிஞ்சு வெவ்வேறு காடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. ஸோ காடர்கள் ஒரு தீவுக்கும் வேடர்கள் ஒரு டீமுக்கும் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேடர்களுக்கு ஒரு நல்ல தீவு கிடச்சிருக்கு. பட் அவங்கள்ட்ட அத்தியாவசியமான தீ முட்டுறதுக்கான எந்த வித கிட்டும் இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு முட்டுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காங்க. அந்த இப்போ ஒரு பக்கம் இருக்க காடர்கள் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டத்தில் கிட்டு வந்து கிடச்சிச்சு. ஸோ காட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமான தேவை முதல்ல நெருப்பு தான். நெருப்பு இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ராந்த் டீம் வந்து யோசித்து அந்த லைட் கிட்ட வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தீ மூடி நைட் ஃபுல்லாக உலகம் கேம்ப் ஃபயர் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வேடர்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு மூட்டத்துக்கு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கான வீடு கட்டுறதுக்கு அது ஒரு டென்டரை தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மரங்கள்லாம் வெட்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா காடர்கள் டீமில் நெருப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து சமைச்சு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வேடர்கள் கையில் நெருப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மூட்டத்துக்கு பல முயற்சிகளையும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வேடர்கள் டீமில் இருக்க விஜய் பார்வதிக்கும் அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸில் எப்படி இருக்குமோ இயர் அவர விஷயங்கள் இதுலேயும் நடக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதனால ஃபன் நிறையா இருக்கு. இது இல்லாமல் இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ரெண்டு டிரைப்ஸ்லையுமே லீடர்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு போட்டி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க டீம்லேருந்து யாரை நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்க மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் பார்வதி ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மூக்கை விட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் லீடர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான இது மட்டும் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் நடக்கும்போது அதுக்கான போட்டியும் வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யார் ரெண்டு பேருக்கு அதிக ஓட்டு வருதோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு தலைவராக வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஸோ நாளைக்கு நம்ம இதை பற்றி
பொறுமையா பார்க்கலாம். சோ இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதை பத்தி வேற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.